இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், கை கொடுக்கும் கை அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்தடுத்து அறிக்கை அஸ்திரங்கள் தொடுக்கும் ஓபிஎஸ் இதனால் குழப்பத்தில் எடப்பாடி அண்ட் கோ இருக்கிறார்கள். கொரோனா தொற்றிலிருந்து வீடு திரும்பிய வேகத்திலேயே அதிமுக 14 மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்திருப்பதாக அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் எதற்காக இந்த நடவடிக்கை என இபிஎஸ் ஆதரவாளர்கள் குழப்பத்தில் உள்ளனர். திடீரென இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் குறித்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி அதிமுகவில் ஒற்றை தலைமை தொடர்பாக மோதல் ஏற்பட்டதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அதிமுகவில் இரு துருவங்களாக செயல்பட்டு வருவது அதிமுக தொண்டர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மாவட்ட செயலாளர்கள், தலைமை நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு தனக்கே இருப்பதால் கட்சியின் அடுத்த பொதுச் செயலாளராக பதவியேற்க எடப்பாடி பழனிசாமி தயாராக வருகிறார். தற்போது அவர் இடைக்கால பொதுச் செயலாளர் என்றாலும் நிரந்தரமாக பொறுப்பேற்க தயாராகியும் வருகிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ள நிலையில் டெல்லிக்கு சென்ற போது அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு. மத்திய அரசு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் அங்கீகரித்துள்ளதாக எடப்பாடி தரப்பை சேர்ந்த ஆர்.பி. உதயகுமார் கூறியிருந்தார். ஆனால் குடியரசுத் தலைவர் பிரியாவிடை நிகழ்ச்சியில் பிரதமர் வணக்கம் வைத்ததோடு சரி, அடுத்து தனியாக சந்திக்கும் நேரம் ஒதுக்கவில்லையாம். பாஜகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருந்தார். அப்போது ஓ பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகள் குறித்து அவர் புகார் அளிக்கலாம் என நினைத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியைப் போலவே எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை. இதனால் தனது டெல்லி பயண திட்டங்களை பாதியிலேயே முடித்துவிட்டு இன்று காலை சென்னை திரும்பினார் எடப்பாடி பழனிசாமி. அங்கு அவரது ஆதரவாளர்கள் அவரை வரவேற்றாலும் வழக்கமான உற்சாகம் எடப்பாடி பழனிசாமியின் முகத்தில் இல்லையாம். அதே நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு இன்று வீடு திரும்பிய ஓ பன்னீர்செல்வம் வந்த வேகத்திலேயே 14 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதாக அதிரடி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டார். குறிப்பாக கோவை மாவட்ட அதிமுக செயலாளராக கோவை செல்வராஜ், ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக செயலாளராக மாநிலங்களவை உறுப்பினரான தர்மரை நியமனம் செய்ததாக அறிவித்தார். இதற்கு பின்னணியில் என்ன காரணம் என்பது அதிமுகவில் இருக்கும் பலருக்கே புரியவில்லை. நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் அவரவர் உதவிகளை மீண்டும் தொடர அனுமதிக்கப்படுகிறார்கள் என கூறியிருந்தார். எதற்காக ஓ பன்னீர்செல்வம் அடிக்கடி அறிக்கைகளை விட்டு வருகிறார் என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளதாம். குடியரசுத் தலைவர் பிரியாவிடை நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே அழைத்ததாக அவரது தரப்பு ஆதரவாளர்கள் கூறிய நிலையில் ஓபிஎஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கொரோனா காரணமாக அவர் டெல்லி செல்லவில்லை எனவும் மருத்துவமனையில் இருந்தபோது பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அவரை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாகவும் எதுவாக இருந்தாலும் தங்கள் ஆதரவு இருக்கும் என கூறியுள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் உற்சாகமடைந்த ஓபிஎஸ் அடிக்கடி அறிக்கை அஸ்திரங்களை கையில் எடுத்துள்ளாராம். ஒருவேளை நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தேர்தல் ஆணையம் தங்களுக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கினாலும் அதிமுகவின் உறுப்பினர் அட்டை வைத்திருக்கும் குறிப்பிட்ட நபர்களை மாவட்ட செயலாளர்களாக நியமித்து நாங்கள்தான் உண்மையான அதிமுக என எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையிலேயே முதல் கட்ட மாவட்ட செயலாளர் அறிவிப்பு எனவும் வரும் காலங்களில் அடுத்தடுத்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட இணை செயலாளர்கள், மாநில அளவிலான நிர்வாகிகள் நியமனம் என அதிரடி காட்ட திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விஷயந்தான் இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது எடப்பாடிக்கு டென்ஷன் தரும் பன்னீர் டிஸ்சார்ஜ் ஆனவுடன் அதிரடியா அப்படின்ற கேள்வி தான் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பாதிப்பிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனேயே இது செய்ய என்ன
காரணம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஓபிஎஸ் தரப்பின் தொடர் முட்டுக்கட்டைகள் வழக்குகளை கடந்த 15ஆம் தேதி சென்னையில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக கூடியது. ஒரு பக்கம் அதிமுக தலைமையகத்தில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கிடையே மோதல் வெடிக்க, மறுபக்கம் பொதுக்குழுவில் ஜெயலலிதா அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற தீர்மானம் ரத்து செய்யப்பட்டது. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுக பொருளாளராக நியமிக்கப்பட்டார். அத்துடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளரான இருந்த ஓ பன்னீர்செல்வம், அவரது ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், ஜே சி டி பிரபாகர், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் சிறப்பு தீர்மானம் போட்டு நீக்கவும் பட்டனர். இந்த நிலையில் மேலும் 18 பேரை கட்சியிலிருந்து சில நாட்களுக்கு முன்புதான் நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் மகன்கள் ரவீந்திரநாத், எம்பி ஜெயப்பிரதீப் உள்ளிட்டோரும் நீக்கப்பட்டனர். இதற்கு பதிலடியாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 22 பேரை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம். செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், கே பி முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார் உள்ளிட்டோரை ஓபிஎஸ் நீக்கினார். இந்த நிலையில் கொரோனா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் உடல் நலம் பெற்று டிஸ்சார்ஜ் செய்யவும் பட்டார். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த கையோடு 14 பேரை அதிமுக மாவட்ட செயலாளர்களாக அறிவித்தும் உள்ளார். எம்பிஆர் தர்மரை ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர்களாகவும், கோவை செல்வராஜை கோவை மாவட்ட செயலாளராகவும் அவர் இப்போது புதியதாக நியமிச்சிருக்காரு. சென்னை புறநகர் முன்னாள் எம்எல்ஏ விஎன்பி வெங்கட்ராமன், மதுரை ஆர் கோபாலகிருஷ்ணன், வடசென்னை வடக்கு கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மேற்கு எம்பி பாபு, சென்னை தென் வடக் மேற்கு பார்த்தீங்கன்னா கழக மாவட்ட செயலாளர்களாக ரச்சன்சி அம்பிகாபதி, வடசென்னை அதாவது வடகிழக்கு கேஜே ரமேஷ், திருச்சி புறநகர் பார்த்திங்கன்னா எம்ஆர் ராஜ்மோகன், வடசென்னை டி மகிழப்பன், சிவகங்கை ஆர் வி ரஞ்சித்குமார், திருநெல்வேலி புறநகர் என் சிவலிங்கமுத்து, தென்காசி தெற்கு வி கே கணபதி ஆகிய மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டு உள்ளார்கள் அப்படின்ற ஒரு பட்டியல் தான் இப்போது வெளிவந்து நிறைய பரபரப்பையும் கேள்வியையும் எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெல்லி சென்ற அதிமுக இடைக்கால பொது செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நேரம் ஒதுக்காது ஏன் என்பது குறித்து பரபரப்பு தகவல்களும் வெளியாகியிருக்கு. அதாவது ஒரே ஃபோன் கால், மருத்துவமனையிலிருந்தே சாதித்த ஓபிஎஸ், ஏமாற்றத்துடன் திரும்பிய இபிஎஸ், இதன் பின்னணி என்ன அப்படின்னு தான் இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் எந்த விஷயமாக இருந்தாலும் டெல்லி மேலிடத்தை கேட்காமல் செய்ததே இல்லை என்ற ஒரு பேச்சு அதிமுக மேல் இருக்கிறது. அதிமுகவின் இரு அணிகளும் இணைந்தது சசிகலாவை சேர்ப்பது குறித்த விவகாரங்களில் டெல்லி மேலிடம்தான் தலையிட்டு முடிவு எடுத்ததாகவும் சொல்லப்படுது. பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதால் தான் துணை முதல்வராக பொறுப்பேற்க ஒப்புக்கொண்டேன், மற்றபடி எனக்கு பதவி மீது ஆசை இல்லை என அண்மையில் ஓபிஎஸ் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை எழுந்தபோது டெல்லி மேலிடத்தின் உதவியை ஓபிஎஸ் நாடினார். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டும் கிடைக்கவில்லை. எனினும் அவர் பாஜக மூத்த அமைச்சர்களை சந்தித்து தனது மனக்குமுறல்களை கொட்டிவிட்டு வந்தார். எனினும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். இதை தடுக்க எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டு ஓபிஎஸ் தோல்வியை கண்டார். இதனால் அதிமுக தலைமையிடத்தை கைப்பற்ற துடித்த அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அதிமுக வங்கி கணக்கை முடக்கி வைக்க நினைத்திருந்தாலும் பெரும் தோல்வி ஓபிஎஸ்க்கு கிடைத்து வங்கி கணக்கை இயக்கும் உரிமை எடப்பாடி தரப்புக்கு கிடைத்ததுன்னு சொல்லலாம். இதனால் மனவேதனையில் உள்ள ஓபிஎஸ் சென்னையில் நடக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் கலந்து கொள்ள வரும் பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அவருக்கு முன்பு முந்திக் கொள்ள நினைத்து டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் சந்திக்க முயற்சியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமரையும் அமித்ஷாவையும் சந்திக்க நேரம் கொடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இது குறித்து தகவல் அறிந்த டெல்லி வட்டாரங்கள் கூறுகையில், கொரோனா தொற்றால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஓபிஎஸ்ஐ டெல்லி மேலிடம் ஃபோன் போட்டு நலம் விசாரித்ததை சொல்கிறார்கள். ஆக டெல்லி மேலிடத்தின் ஆதரவு ஓபிஎஸ்க்கு தான் என்பது இதன் மூலம் தெரிகிறது.
இதனால்தான் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க பிரதமர் மோடி நேரம் ஒதுக்காமல் இருந்திருக்கலாம் என அரசியல் நிபுணர்களும் தெரிவிக்கிறார்கள். டெல்லி சென்று டெல்லி மேலிடத்தின் ஆதரவை பெற நினைத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஓபிஎஸ் அதை முறியடித்து சாதித்து விட்டார் என அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனராம். இந்த தகவல் தான் இப்போது ரொம்பவே வைரலாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.